இது கூல் ட்ரிங்க்ஸ் மெஷின் தானே திரும்பவும் எல்லாத்துக்கும் கூல் ட்ரிங்க்ஸ் பண்ணி தர போறியா பண்டி இது கூல் ட்ரிங்க்ஸ் மெஷின் இல்ல நான்சி இவங்க எல்லாத்துக்கும் பண்றதுக்காக ஐஸ்கிரீம் மெஷின் பண்ணிருக்கேன் அண்ணா அண்ணா நிறைய ஐஸ்கிரீம் வர்ற மாதிரி பண்ணுங்கண்ணா நான் டெய்லி கடைக்கு போகாம இந்த மெஷின்லயே வாங்கிக்குவேன் இங்க பாத்தீங்களா இந்தந்த ஃப்ளேவர் ஐஸ்கிரீம் தான் நாம இன்னைக்கு பண்ண போறோம் இன்னொரு ஃப்ளேவர் ஐஸ்கிரீம் கூட இருந்துச்சு சரி அதுக்கு வந்து போட்டோ இல்ல ஃபர்ஸ்ட் இருக்கறத ஒட்டுவோம் ஃபர்ஸ்ட் வந்து சாக்லேட் அதுக்கு அப்புறம் ஸ்ட்ராபெரி அதுக்கு அப்புறம் கடைசியா வெனிலா இன்னொரு ஃப்ளேவர் ஐஸ்கிரீம் கூட இருக்கு அது ஒட்டவேண்டா அது உங்களுக்கு நான் தனியா தரேன் பண்டி ஐஸ்கிரீம் கடையில எல்லாம் எப்பவுமே ஃபர்ஸ்ட் வெனிலா தான் வச்சிருப்பாங்க அதுக்கு அப்புறம் ஸ்ட்ராபெரி அதுக்கு அப்புறம் சாக்லேட் தான் அந்த ஆர்டர்ல தான் இருக்கும் ஆமால ஃபர்ஸ்ட் எப்பவுமே மைல்டான ஐஸ்கிரீம் தான் வைப்பாங்க ஓகே இப்ப மாத்தியாச்சு பாருங்க வாவ் இப்பதான் பண்டி சூப்பரா இருக்கு உண்மையாவே கடையில இருக்கிற ஐஸ்கிரீம் மெஷின் மாதிரி இருக்கு சரி இப்ப வர்க் பண்ணுமா அண்ணா அண்ணா ஐஸ்கிரீம் இந்த மெஷின்ல இருந்து வந்தா கீழ வைக்கிற கண்ணிக்கு மாதிரி கிளாஸ் எதுவுமே நீங்க வைக்கவே இல்லையே ஐஸ்கிரீம் கீழ விழுந்துரும் டொண்டடாய் இங்க பாத்தீங்களா ஐஸ்கிரீம் வந்து இன்னைக்கு கோன்ல தான் புடிக்க போறோம் என்ன பண்டி இது கோன் இவ்ளோ பெருசா இருக்கே இங்க பாரு இந்த கோனை மெஷினுக்கு கீழ வெச்சா ஐஸ்கிரீமே புடிக்க முடியாது அவ்ளோ பெரிய கோனா வாங்கிட்டு வந்திருக்கே நீ பண்டி எனக்கு ஒரு ஐடியா இருக்கு இந்த கோனை ஹாஃபா கட் பண்ணா இந்த ஐஸ்கிரீம் மெஷினுக்குள்ள கரெக்ட்டா வைக்க முடியும்னு நினைக்கிறேன் பண்டி எல்லாரும் சேர்ந்து இந்த கோன் எல்லாம் ஹாஃபா கட் பண்ணுங்க ஆமா ரோஸ் நீ சொன்ன மாதிரி ஹாஃபா கட் பண்ணா இந்த மெஷினுக்குள்ள கரெக்ட்டா வைக்க முடியும் சூப்பர் ஐடியா ரோஸ் சரி சீக்கிரம் எல்லா கோனையும் எடுத்து வைங்க பா மெஷினை ஆன் பண்ணலாம் பண்டியண்ணா எனக்கு சோட்டுக்கும் இந்த பாதி கோனே போதும்ண்ணா அந்த பெரிய கோனெல்லாம் நீங்களே வச்சுக்கோங்க இந்த சின்ன கோன்லயே எங்களுக்கு ஐஸ்கிரீம் போட்டுருங்க அது சரி எல்லாம் ஓகே பண்டி ஐஸ்கிரீம் வாங்குனியா ஐஸ்கிரீம் வெளியில எடு அச்சச்சோ எல்லாத்தையும் வாங்குன ஐஸ்கிரீம் மட்டும் வாங்க மறந்துட்டேன் நான்சி உன்னை நாங்க எல்லாரும் மிதிக்க போறோம் பண்டி எங்களை வச்சு என்ன காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கியா சரி சரி டென்ஷன் ஆகாதீங்க சும்மா சொன்னேன் நீங்க எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டு இருங்க நான் போய் ஐஸ்கிரீம் எடுத்துட்டு வந்துடுறேன் கடைசியா எடுத்தாதான் உருகாது அதனாலதான் உள்ள வச்சிட்டு வந்திருக்கேன் வாவ் பண்டி இந்த ஐஸ்கிரீம் நாசல்ஸ் கூட ரெடியா வச்சிருக்கான் இந்த சின்ன நாசல் வச்சுதான் நேம் எழுதலாம் இது எல்லாமே ஐஸ்கிரீம் நாசல் தான் இதை வச்சு டிஃபரெண்ட் ஷேப்ஸ்ல ஐஸ்கிரீம் வெளியில வர வைக்கலாம் டொண்டடாய் பாத்தீங்களா இதுதான் ப்ளூபெரி ஃப்ளேவர் ஃபர்ஸ்ட் ப்ளூபெரி ஐஸ்கிரீம் யாருக்கு வேணும்னு சொல்லுங்க இருங்க ஃபர்ஸ்ட் இந்த பிளேட் மேல போட்டு காமிக்கிறேன் எப்படி வருது பாத்தீங்களா கரெக்ட்டா ஐஸ்கிரீம் மாதிரியே அண்ணா அண்ணா ப்ளீஸ் நா எனக்கு இப்பவே இந்த சின்ன கோன்ல போட்டுருங்க நான் சாப்பிடுறேனா இருடா சின்ட்டு அவசர குடுக்க மெஷின்ல வச்சு மாற்றக்குள்ள கேக்குறான் சரி இந்தா அண்ணா அண்ணா இன்னும் கொஞ்சம் போடுங்கண்ணா அண்ணா சின்ட்டுக்கு மட்டும் போட்டீங்கல்ல எனக்கு போடுங்க எனக்கு ப்ளூபெரி வேண்டாம்ண்ணா எனக்கு ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம் இருந்தா போடுங்க இரு சோட்டோ உனக்கு மெஷின்ல மாட்டறக்குள்ள என்ன அவசரம் சரி இந்தா சாப்பிட்டுட்டு இருங்க அண்ணா ஐஸ்கிரீம் சூப்பர் டேஸ்டா இருக்கு நான் இத சாப்பிட்டுட்டு இருக்கோம் நீங்க அதுக்குள்ள மெஷின்ல செட் பண்ணிடுங்க மெஷின்ல செட் பண்றதுக்குள்ள திரும்ப திரும்ப டிஸ்டர்ப பண்ண கூடாது எங்கள போ போய் நின்னு போய் சாப்பிடு போ பண்டி இப்போ நீ சீக்கிர மெஷின்ல செட் பண்ண போறியா இல்லையா இவங்க ரெண்டு பேரும் சாப்பிடுறத பார்த்தா எனக்கே சாப்பிடணும் போல ஆசையா இருக்கு எல்லா வேலையும் முடிஞ்சது இப்போ இந்த ஐஸ்கிரீம் கோனை மட்டும் எடுத்து உள்ள வெச்சா முடிஞ்சது இதுதான் வெனிலா கோன் இத ஃபர்ஸ்ட் செட்ல வைக்க போறேன் அடுத்து ஸ்ட்ராபெரி ஓகே இந்த சென்டர்ல வெச்சிட்டா அங்க இருந்து கீழ கோனுக்கு ஐஸ்கிரீம் வந்துரும் வாவ் சூப்பர் பண்டி அடுத்து சாக்லேட் தான சீக்கிரமா வெயி கடைசி இதுல வைக்கறக்கு சாக்லேட்டும் இருக்கு ப்ளூபெரியும் இருக்கு எது வைக்கலாம் நீங்களே சொல்லுங்க பாதியே வெச்சிடறேன் பண்டி ப்ளூபெரி வேண்டாம் பண்டி எல்லாத்துக்கும் பிடிச்ச ஃப்ளேவர் சாக்லேட் தான் சோ நீ சாக்லேட்டே வெச்சிரு பண்டி ஆமா அதுவும் கரெக்ட் தான் சாக்லேட்டே வெச்சிடறேன் வேணும்ங்கறவங்களுக்கு ப்ளூபெரி நான் தனியா எடுத்து கொடுத்துடறேன் ஓகே ஓகே சீக்கிரமா மெஷினை ஆன் பண்ணு பண்டி எல்லாத்துக்கும் ஐஸ்கிரீம் சாப்பிடணும் போல ஆசையா இருக்கு ஃபர்ஸ்ட் வெனிலா தான் கடவுளே மெஷின் சூப்பரா வேலை செய்யணும் வாவ் அண்ணா தியேட்டர்ல பாக்குற மாதிரியே சூப்பரா மெஷின் வழியா ஐஸ்கிரீம் வருதுனா சூப்பர்னா எனக்கு கொடுங்கண்ணா ப்ளீஸ்னா பண்டி அவன்தான் ப்ளூபெரி சாப்பிட்டான்ல இந்த ஃபர்ஸ்ட் வெனிலா ஐஸ்கிரீம் எனக்கு தான் வேணும் பண்டி ப்ளீஸ் பண்டி ஃபர்ஸ்ட் ஐஸ்கிரீம் பர்த்டே கேர்ளுக்கு கொடுத்துடலாம் பண்டி ஓகே ஃபர்ஸ்ட் ஐஸ்கிரீம் நான்சிக்கு தான் ஏன்னா நான்சிக்கு தான் இன்னைக்கு பர்த்டே இருச்சின்ட்டோ உனக்கு கடைசியா தர்றேன் என்னது இது மெஷினை ஆன் பண்ணிட்டே வர மாட்டேங்குது இப்பதான் வர ஆரம்பிக்குது பண்டி ரொம்ப பெரிய சர்க்கிளா வர வைக்காத ஐஸ்கிரீம் எப்பவுமே வந்து சின்ன சர்க்கிளா வர வைக்கணும் இன்னும் கொஞ்சம் போடு பண்டி சின்ன சர்க்கிளா போடு அப்பதான் கோன்குள்ளேயே விழுகும் இல்லாட்டி கோனை விட்டு வெளியில போய் விழுந்துரும் அப்பா ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம் நல்லா பெருசாவே வந்துருச்சு ஓகே ஸ்ட்ராபெரி தான் என்னோட ஃபேவரட் பண்டி சோ ஸ்ட்ராபெரி எனக்கு கொடுத்துரு ஓகே அடுத்து இந்த சாக்லேட் யாருக்கு தெரியுமா யாருக்கு உனக்கு தானே அதுக்கு ஏன் இவ்ளோ பில்ட் அப் குடுக்குற
எனக்கு கிடையாது, இது நம்ம ரோஜாவுக்காக பண்ணிக்கிட்டு இருக்கேன். ரோஜா பாருங்க எவ்வளோ அமைதியா இருக்கான்னு, இது வேணும் அது வேணும்னு கேட்கறதே இல்லை. ஸோ நான் ஃபர்ஸ்ட் அவளுக்கு கொடுத்துட்றேன். அண்ணா அண்ணா அடுத்ததாவது எங்களுக்கு கொடுங்கண்ணா, நாங்கள் வாங்கின ஐஸ்கிரீம் சாப்பிட்டு முடிச்சிட்டோம்ண்ணா, தீந்துருச்சு. பண்டி நீ ஃபர்ஸ்ட் எனக்கு ப்ளூபெரி போடு, இந்த சிண்டு சோட்டுக்கு கொடுத்துக்கிட்டே இருந்தா எல்லா ஐஸ்கிரீமும் தீந்தே போயிடும். நீ ஃபர்ஸ்ட் எனக்கு போடு. இரு பிங்கி, கோவப்படாத, அதெல்லாம் தீந்து போகாது. உள்ள இன்னும் நான் நிறைய கோன் வச்சிருக்கேன், நீ ப்ளூபெரி தானே கேட்ட, இந்தா எடுத்துக்கோ. என்ன பண்ணி மத்தவங்களுக்கு எல்லாம் நிறைய போட்டுட்டு எனக்கு மட்டும் கம்மியா போடுற? இன்னும் போடு, அவங்க அவங்களுக்கு போட்ட அளவுக்கே போடு, இல்லாட்டி நான் வாங்கிக்க மாட்டேன். ஆ, இப்போ நிறைய போட்டுட்டேன், போதுமான்னு பார்த்து எடுத்துக்கோ. இப்போ எங்களை சாப்பிட விட போறியா இல்லையா? இன்னும் பாதி வேலை தான் முடிஞ்சிருக்கு, இருங்க டாப்பிங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வரேன். இங்க பாத்தீங்களா, ஐஸ்கிரீம் மேல போட்டு சாப்பிடுறதுக்கு கடையில எல்லாம் கொடுப்பாங்கல்ல, அந்த மாதிரி டாப்பிங்ஸ் எல்லாம் வச்சிருக்கேன். யார் யாருக்கு என்னென்ன டாப்பிங்ஸ் வேணும்னு பார்த்து போட்டுட்டு அதுக்கப்புறமேல் சாப்பிடுங்க. ஓ, இதுக்கு தான் வெயிட் பண்ண சொன்னியா? சாரி பண்டி, இது தெரியாம உன்னை திட்டிட்டேன். சரி, எனக்கு எல்லா டாப்பிங்ஸ்லயும் ரெண்டு ரெண்டு ஸ்பூனா போட்டுரு. ஏனான்சி, எதையுமே கம்மியா கேட்க மாட்டியா? எல்லாத்தையும் போட்டா டேஸ்ட் எப்படி இருக்குமோ என்னமோ. நீ போடு பண்டி, அதெல்லாம் எப்படி இருந்தாலும் நான் சாப்பிட்டுருவேன், அதெல்லாம் நல்லா தான் இருக்கும். சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குமோ இல்லையோ, ஆனா இந்த வெனிலா ஐஸ்கிரீமுக்கு இந்த டாப்பிங்ஸ் எல்லாம் பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு. ரோஸ், அடுத்தது நீ சொல்லு, உனக்கு என்னென்ன டாப்பிங்ஸ் வேணும்? பண்டி, இந்த பிங்க் கலருக்கு சில்வர் கலர் ரொம்ப கான்ட்ராஸ்டா இருக்கு, சோ நீ இந்த சில்வர் பால்ஸ் மட்டும் போடு. இந்த அக்கா ஏன் எப்ப பார்த்தாலும் இங்கிலீஷ்லயே பேசிட்டு இருக்காங்க? ஏ சிண்டு, அவ அமெரிக்கால இருந்து வந்திருக்கா, அவ அப்படிதான் பேசுவா. ஏதாவது கிண்டல் பண்ணினா கோச்சிட்டு வீட்டுக்கு போயிடுவா, பேசாம சாப்பிடு. நீ தான் ரோஸ் ஒரே ஒரு டாப்பிங் கேக்குற, இந்த சில்வர் கலர் பால்ஸ் நீ சொன்ன மாதிரி இந்த பிங்க் ஐஸ்கிரீமுக்கு போட்டா நல்லா பிரைட்டா தான் இருக்கும் நினைக்கிறேன். பஞ்சி, கீழே போடாத, கரெக்டா ஐஸ்கிரீம் மேல போடு. ஓகே, ஸ்ட்ராபெரி முடிச்சது, அடுத்த ஆள் வா, சீக்கிரம் டைம் ஆச்சு, அடுத்த ஆள் சீக்கிரமா வாங்க. பண்டி, உனக்கு எது பிடிச்சிருக்கோ அதே போடு பண்டி, எனக்கு எதுனாலும் ஓகே தான். இந்த சாக்லேட்டுக்கு இந்த சில்வர் பால்ஸ் ரொம்ப நல்லா இருக்கும், அது போட்டு இந்த ஸ்ப்ரிங்க்ளர் மட்டும், ஒரே ஒரு ஸ்ப்ரிங்க்ளர் மட்டும் கொஞ்சம் போடுறேன் சரியா, நிறைய போட்டா நல்லா இருக்காது. அடடா, என்ன மேலேயே விழுக மாட்டேங்குது, கீழே விழுகுது. இரு, கரெக்டா ஐஸ்கிரீம் மேல போட்டு தரேன். ரொம்ப தேங்க்ஸ் பண்டி, பாக்கறதுக்கு நல்லா இருக்கு. ப்ளூபெரிக்கு ஃபர்ஸ்ட் சில்வர் பால் போடு, அப்புறமேல் கொஞ்சமா ஸ்ப்ரிங்க்ளர்ஸ் போடு, அப்பதான் அழகா இருக்கும். மொத்தத்துல யாரும் டேஸ்ட் பார்க்க மாட்டேங்கிறீங்க, எது போட்டா அழகா இருக்கும்னு தான் பாக்குறீங்க. என்னமோ பண்ணுங்க, சீக்கிரமா கிளம்புங்க, மீதி ஐஸ்கிரீம் ஃபுல்லா நான் சாப்பிட வேண்டியது இருக்கு. அடப்பாவி, எங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் போட்டு விட்டுட்டு மீதிய ஃபுல்லா நீ வெச்சுக்கலாம்னு பாக்குறியா பண்டி? என்ன பண்டி பண்ணிக்கிட்டு இருக்க, வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்க. நீ பாத்தீங்களா, ஏ எழுதிக்கிட்டு இருக்க, நான் ஒண்ணு வேஸ்ட் பண்ணல. நீ இந்த வயசுல ஏபிசிடி எல்லாம் ஒண்ணும் கத்துக்க வேண்டாம், எனக்கு இன்னொரு வெண்ணிலா போடு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இல்லாட்டி நீயே எல்லாத்தையும் முடிச்சிடுவேன். நீ ஒரு திணி பண்டாரம் பண்டி. ஏ டிம்பிள், என்ன திணி பண்டாரம்னு சொல்லாத, நீ அதை விட ஒரு பெரிய திணி பண்டாரம்.